உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பார்க்குற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சால்ட் அண்ட் பெப்பர் கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நவம்பி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வீடியோ இருக்கலாம் நினச்சோம். இந்த வந்து சூப்பரான டேயில் ஒரு சூப்பரான விலாக் இருக்கலாம், குக்கிங் விலாக் இருக்கலாம்னு நினச்சோம். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் குக்கிங் விலாக் எடுத்திருக்கோம். இது மாதிரி நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா வெண்பொங்கல் செய்ய போகிறோம். உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு வெண்பொங்கல்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேருக்கு வெண்பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்பெஷலான டேயில் ஸ்பெஷல் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அந்த டேயும் சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம், அதுவும் குக்கரில் தான் செய்ய போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே எடுத்து வைக்கலை, எங்களுக்கு கொஞ்சம் டைம் பட்டாதனால நாங்கள் வந்து போடுறப்பவே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருந்தது உங்களுக்கு சொல்லிடுவோம். அதனால் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அடுப்பம் ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பம் ஆன் பண்ணி அதில் குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் நெய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், பொங்கல்னாலே நெய் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆயில் விட. அதனால் நீங்கள் எப்போவுமே பொங்கலில் செய்யும் போது மறக்காமல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஆயில் வேணாம். உங்கள் வீட்டில் நெய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலும் ஒரு டேஸ்ட் இருக்கும், நெய்யும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் நெய் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, ஆயிலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் பார்த்துக்கோங்க நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டுக்கு தோண்ட மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துருவின இஞ்சி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போலாம் டேஸ்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம வந்து இஞ்சியை நல்லா துருவி இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் போடும் போது நெய் இல்லை, அப்படியே சூடான நெய்யாக இருக்கா, ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் போடும்போது சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது, வீரே மணக்கிற அளவுக்கு ஸ்மெல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பச்சை மிளகாவ நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா 1.5 கப்பு பச்சை அரிசிக்கு பவுல் பாசிப்பருப்பு நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணியாச்சா. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாசிப்பருப்பை நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. வா, சூப்பரான ஸ்மெல்லாக இருக்குங்க. இது நீங்கள் தாளிக்க முறை பண்ணிங்கன்னா ஸ்மெல்லு அவ்வளோ நல்லாவே மணக்கும். தாளிக்க முறை இவ்வளோ ஸ்மெல்லுனா செஞ்சு முடித்தா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால மறக்காமல் நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும். பருப்பு பாருங்கள் நல்லாவே நெய்யில் நல்லாவே வணங்கிடுச்சு, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறது நல்லாவே எல்லாமே வணங்கிடுச்சு. அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 3 கப்பு நீங்கள் தண்ணி ஊடினால நல்லா பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும், கொலகொலங்களுக்கு நல்லாவும் இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா 1.5 கப்புக்கு நாங்கள் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டுக்கு தோண்ட மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. பாருங்களேன் வணக்கதெல்லாம் அப்படியே மேலே வந்து நிற்கும். இப்போ பாருங்கள் நம்ம அரிசியை இதில் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் வியூவர்ஸ், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சுருங்க, 4 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி பொங்கல் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் 4 விசில் விட்டுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், பொங்கல்னாலே நல்லா குழகுலன்னு இருந்தாலும் சாப்பிடவே நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்போவுமே நாங்கள் செய்கிற வீடியோவை பார்த்து நீங்களும் செய்யுங்க. பட் இது வந்து இன்க்ரீடியன்ஸு உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் மெத்தடை மட்டும் மாற்றாதீங்க. இதே மெத்தடை நீங்கள் செஞ்சாலும் நாங்கள் செய்கிற டேஸ்ட் உங்களுக்கும் வரும். குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க.
சரி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், கடலை பருப்பு பாயாசம் இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், பாயசம்னாலே சூப்பராக தான் இருக்கும். இதில் கடலை பருப்பு பாயசம்னா யோசிச்சு பாருங்களா, அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது, சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியாது. மறக்காமல் நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஃபங்க்ஷனால் எப்போவுமே இருக்கிறது மெயினான பாயசம் தாங்க. பாயசத்துலேயே நீங்களே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாயசம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா, இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னாலே சில டைம் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் மம்மி இந்த பாயசம் தான் செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அரை மணி நேரம் கடலைப்பருப்பை நல்லாவே நாங்கள் ஊற வச்சு, அடுத்தது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா 100 கிராம் ஜவ்வரிசியை நல்லா கழுவி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் ஜவ்வரிசியும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பருப்பு முங்குற அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணி பார்த்தீங்களா, நாங்களும் தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வந்து பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு பிஞ்சு சால்ட் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கொஞ்சோன்னு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம இதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது குக்கரை மூடி வச்சுருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 6 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் கடலைப்பருப்பு பண்ணிங்க நல்லா குழையும், அதே மாதிரி நல்லாவும் வேகும். அதனால் நீங்கள் 6 விசில் விட்டு நீங்கள் நினைக்கலாம் என்னதான் இது, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இன்னைக்கு வரலட்சுமி நான் உங்க இல்லை, அதான் இன்னைக்கு பண்ணிக்கலாம். இன்னைக்கு விசி மாவில் இன்னைக்கு எங்கள் மம்மி கோலம் போடுறாங்க, அதான் சரி உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி காமிக்கிறேன், நீங்களும் பாருங்க.
சரி இப்போ விசில் வந்துடுச்சு, நம்ம போய் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? அதுக்குள்ளே எங்கள் மம்மி பாடி போட்டுருவாங்க. சரி பரவாயில்ல, இங்கே பாருங்களேன், அதுக்குள்ளே மம்மி போட்டுட்ருக்காங்க. காமிச்சிருந்தாங்க, திடீர்னு குக்கரை காமிக்கிறதாங்க பார்க்குறீங்களா? என்னன்னா ரெண்டு குக்கர்லேயும் விசில் வந்துருச்சு, அதான் ஆஃப் பண்ணுறதுக்காக நான் வந்தேன். சரி இருங்க, திருப்பி போய் நான் கோலத்தை போய் காமிக்கிறேன். ஹாய் சஞ்சய், என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்க சஞ்சு? கையில் ஃபோன் இருக்குது, சும்மா சொன்னேன். ஃபோனு ஃபோன் பார்க்குறீங்களா? சரி ஓகே, வியூவர்ஸ்க்கெலாம் ஹாய் சொல்லு. ஹாய் வியூவர்ஸ், நான் கொஞ்சம் மயந்துட்டா வியூவர்ஸா? அப்படியா, சரி ஓகே. இப்போ சஞ்சு பாட்டுட்டீங்க தானே? சரி நம்ம போய் நம்ம அந்த கோலம் என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம், வாங்க. அக்கா இது மம்மி, அக்கா இது மம்மி சஞ்சுதா அக்கா? ஆமாம், மம்மி கோலம் போட்டுட்ருக்காங்க சஞ்சு. சரி மம்மி அழகாக போடப்படுறாங்களே, சரி வியூவர்ஸ்க்கு காமிக்கலான்னு சொல்லி காமிக்கிறேன்.
நீங்கள் பாருங்களேன் கோலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி இப்போ பாருங்கள் அவ்வளோதான் கோலை போட்டு முடிச்சாச்சு. இது அப்படியே காயிட்டும். இது காயிற வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உள்ளே போய் கிச்சனில் பாடி தானே நம்ம வெண்பொங்கல் தானே இன்னும் முடிஞ்சிருக்கோம். இனி நம்ம இன்னும் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பாயசம் பார்த்திங்கன்னா பாடியிலே நின்றுட்டுருக்கு. வாங்க அதை எப்படி செய்யணும்னு போய் பார்க்கலாம். அவ்வளோதான் விவஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது குக்கர் ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ மணம், அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. சூப்பராக, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் நல்லா கொலக்கலன்னு நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி நெய்யை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நெய் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கே இது பிடிக்கும் பார்த்துக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் வியூவர்ஸ், பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பாயசம் ரெடி பண்ணுவோம். வாங்க இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், கடலைப்பருப்பு பாயசத்துக்கு ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பு நல்லாவே வந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் வியூவர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி பாருங்கள் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு, நல்லா சூப்பராகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கண்டியில் நல்லாவே மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ், அது ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. சரி இப்போ வாங்க நம்ம பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்களா நெய் பாருங்கள் அப்படியே நல்லா உருகிட்டே இருக்குது. ஹாய் சஞ்சு. ஹாய் அக்கா. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன பண்ணுறீங்க? நான் சொல்ல கேளு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்களாம் இங்கே மம்மி வந்து பாயசம் செஞ்சிட்ருக்காங்க. நல்லா இருக்குமே. ஆ அக்கா உனக்கு தெரியுமா? என்ன சஞ்சு? உனக்கு தெரியும். என்ன தெரியணும் சொல்லு. உனக்கு தெரியுமா ஒரு கார்ட்டூன், ஒரு கார்ட்டூன் நல்லா இருந்துச்சு, அது காமெடியாக இருந்துச்சு அக்கா. அப்படியா? ஒரு இங்கே பாருங்க வியூவர்ஸ் நெய் நல்லா. நான் டிவி பார்க்க போகிறேன், இன்னைக்கு டேஸ்ட் பார்க்கலாமோ நினைச்சேன். டேஸ்ட்னா ரெடி ஆகியே முடியல சஞ்சு டேஸ்ட் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் பார்க்க முடியும், ஏன்னா இன்னைக்கு சாமி கும்பிட்டு இருக்கு. அப்புறம் தான் அப்புறம் நீங்கள் இல்லை முந்திரி பருப்பை இல்லை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு செவந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் திராட்சையே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க திராட்சை நல்லாவே செவந்துடுச்சு. செவந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. அவ்வளோதான் வியூவர்ஸ், பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது பாருங்கள் நல்லாவே கொடுக்கிட்டோம், அப்படியே விட்டுக்கோங்க. இது பாருங்கள் கொடுக்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வெள்ளம் இருக்குல்ல அது நல்லா நுணுக்கலாம். இதுங்க காமிக்கிறேன், வெள்ளத்தை நீங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக ஆக்கிக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ் இதுவும் நல்லாவே கொதிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் வியூவர்ஸ், உடச்ச வெள்ளத்தை இந்த மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோடு நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே மெல்ட் ஆகட்டும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் எங்கள் மம்மி என்ன பண்ணியிருக்காங்க, தேங்காவை நல்லா மிக்ஸியில் அரைச்சி அது அதுக்குள்ளே இருக்க பாலில் தண்ணியாக எடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முதல் பால், இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பால். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது பாலை நம்ம இதில் ஊட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் என்ன ஃபஸ்ட் முதல் ஃபஸ்ட்டு பால்னா ஃபஸ்ட்டு அரைச்சோடனே இருக்கிற பால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். பால் என்னென்னா நம்ம செகண்ட் பண்ணியாக தண்ணி ஊட்டி அரைப்போம்ல, அந்த பால் நம்ம எடுக்கிறதுனால தான் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுதான் ரெண்டாவது பால். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது பால் தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் பாயாசம், எவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக செய்வாங்க, அந்த ரெசிபி தான் நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம்.
அதனால நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இங்கே பாருங்க டிவர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த காய்ச்சின வெள்ளத்தை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், வடிகட்டினா நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் இருக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே வெள்ளம் ஆட் பண்ணும்போது வடிகட்டி தான் இதில் ஆட் பண்ணணும். பாருங்கள் நம்ம வடிகட்டி முடித்தாச்சு, வெள்ளத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் வியூவர்ஸ் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணியாச்சு, இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன் கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா வருதுன்னு. இது பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் கடலை பருப்பு பாயசம். இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம கீழே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்புறம் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பாருங்க வியூவர்ஸ் நல்லாவே கொடுக்குது, அதே மாதிரி சூப்பரான ஸ்மெல்லும் வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நம்ம ஏலக்காவை இல்லை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் வியூவர்ஸ் நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயசம் ஒரு பக்கம் கொடிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம், தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல் பாலை நம்ம இதில் ஆட் பண்ண, பாலை ஆட் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மிலே வச்சிடலாம், அப்படிலாம் திரிஞ்சு போயிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பரான கலராக இருக்குது. அவ்வளோதான் வியூவர்ஸ், நீங்கள் லைட்டாக பொங்கினோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ், இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வர ஆரம்பிக்குது. வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ், இங்கே பாருங்களேன் நுர வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம அது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னால நம்ம நெய்யில் தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணலான்னு. இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க வியூவர்ஸ் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெய்யை இதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள் பேன் நல்லாவே ஹீட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்க வியூவர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தேங்காவில் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க வியூவர்ஸ் நம்ம தேங்காவை ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரை ஆகுது. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. தேங்காய் பார்த்தீங்கன்னா நெய்யில் போட்டோடனே கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கும், அதனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ், இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க வியூவர்ஸ் நல்லாவே வெடிக்குது. நெய்யில் வணக்கின தேங்காய் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் வியூவர்ஸ், பாயசம் ரெடியாகி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான யம்மியான உங்களுக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம்.